டு யாழிஸ் கிச்சன். இன்னைக்கு உருளைக்கிழங்கு ஆளு வச்சு ஒரு கட்லி தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான், ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு சின்ன சின்ன சைஸு உருளைக்கிழங்கு வந்து இந்த அளவுக்கு இப்படி ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி ஒரே இதில் ரொம்பவும் தடிமனாக வேண்டாம், ரொம்ப மெல்லுசாக வேண்டாம், மீடியம் சைஸில் கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன். கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிருக்கிறேன். இல்லை 1/2 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் கடுகு, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் ஜீரகம். இதெல்லாம் நல்லா பொரிக்கட்டும். இதெல்லாம் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ கட் பண்ணி வச்சுருக்கிறேன், உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். இதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு போடுறேன். இதை நல்லா கலரி ஊற்றலாம். இப்போ மூட வைக்கலாம். அப்படியே வேகட்டும். இப்போ 1/4 பாக வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் 1 ஸ்பூன் அளவுக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போடுறேன். 1 டீஸ்பூன் சாட் மசாலா, 1 டீஸ்பூன் கொத்தமல்லி பொடி, தனியா பொடி. காரத்துக்கு சில்லி ஃப்ளேக்ஸ் போட்டிருக்கோம். அது போக கொஞ்சமாக இது காஷ்மீர் மிர்ச்சி 1/2 ஸ்பூன் அளவு போட்டிருக்கிறேன். இது காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க. இப்போ இதை கிளறிடலாம். இன்னும் மூடி போட வேண்டாம். நல்லா முறுமுறுன்னு வர்ற அளவுக்கு இதை பரத்தி 1-5 நிமிஷத்துக்கு இப்படியே விட்டுடலாம். இப்போ நல்லா வெந்துட்டு ரெடி ஆயிடுச்சு. இப்போ மசாலா போட்டப்புறம் உப்பும் போட்டுட்டேன் நான். இப்போ கொத்தமல்லி லேசாக ஒரு கரெக்ட் கட்டிடலாம். நல்ல கிறிஸ்பான ஆளு கட்டி ரெடி. இது சாம்பார் சாதா ரசா சைப்பா எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப சிம்பிளான டிஷ் தான். சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.